உங்களுடைய பிரச்சனை அதாவது உண்மையாக நான் கண் வைத்திருப்பது என்னவென்றால் முல்லைத்தீவு கிளிநொச்சி மக்களுக்காக அவர்கள் இந்த போரினால் அடிபட்டு நாகமடைந்த அவர்களுடைய இல்லங்களை திருப்பி அமைப்பதற்காக நான் இத்தனையோ வருடங்கள் முன்பு செய்திருக்கின்றேன். ஆனால் இன்றுதான் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு அந்த வரப்பிரசாதத்தை கொடுக்க முடியுமான நிலைமை எனக்கு கிடைத்திருக்கிறது. 40,000 வீடுகள் இந்த வடமாகாணத்திற்கும் கிழக்கு மாகாணத்திற்கும் கொடுக்க முடியுமான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய தமிழ் தலைவர்கள் எல்லோரும் இப்படியான வீடுகளை வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு நான் கௌரவ சம்பந்தனையாளர்களுக்கும் கௌரவ ஸ்ரீதரன் மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டை கூறுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இவ்வளவு வருட காலமாக இல்லாத சொத்தை எப்படியாவது உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நான் செய்து வருவேன் என்று எனக்கு நன்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கின்றது. அதில் நான் திருப்பிக் கொள்கின்றேன். உங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய என்ன அறிவுக்கு வேணுமோ, என்ன மாதிரி அந்த வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதுகளை நீங்கள் உடனடியாக என்னுடைய அமைச்சின் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை நான் கொடுப்பதற்கு முன்வருகின்றேன் என்று கூறுகின்றேன். ¿Qué es lo que está pasando? ¿Qué es lo que está pasando? ¿Qué es lo que está pasando?